வண்டி ஒரே நிமிஷம் எல்லாரும் வயநாடு போகிறோம். போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த திங்ஸ் எப்படி வந்துச்சு, எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகே, வயநாட்டில் அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு நான் நியூஸில் பார்க்குறேன், அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு க்ளோத்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்குறேன். பார்த்த உடனே நான் வந்து என் ஃப்ரெண்டு சிவபிரஸ்க்கு ஃபோன் அடித்தேன். ஃபோன் அடிச்சு, டேய் நான் இந்த அமௌண்ட் உங்ககிட்ட தரண்டா, நீ என்ன பண்ண, உன்னால் என்னென்ன க்ளோத்ஸ்லாம் சீப்பாக வாங்க முடியுதோ, சீப்பாக மீன்ஸ் அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்க முடியுதோ அதெல்லாம் வாங்கி அவங்க வயநாடு அட்ரஸ்க்கு கொரியர் வச்சு விட்டுரு அப்படின்னு நான் சொல்லி அவன்கிட்ட முடிச்சிட்டேன். ஆனால் அவன் என்ன பண்ணனா, ஏ தாங்க நானும் தரண்டா அப்படின்னு சொன்னா, சரிடா ஓகே அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ண, நம்ம பசங்க எல்லாருக்கிட்டையும் கேட்போமா அப்படின்னு சொல்லி அவன் இதை கொஞ்சம் பெருசாக்கிட்டான். அவன் என்ன பண்ணான்னா, காலேஜில் எங்கள் கூட படித்த எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம், உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தான். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம், உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு கேட்கல. ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அது புரியும். ஏன்னா ஒரு சிலருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஒரு சிலருக்கு குழந்தை இருக்குது, ஒரு சிலருக்கு அவங்கள நம்பி ஒரு பொண்ணு இருக்குது. அப்போ எல்லாத்தாலேயும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் அவங்களால அவ்வளோ சீக்கிரத்தில் இது பண்ணிட முடியாது. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ் எஸ் மொரட்டு சிங்கிள், நாங்களா பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபிரசா அவனால முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டான். பின் நாங்கள் என்ன பிளான் வச்சிருந்தோம்னா, திருப்பூர் இல்லாட்டி ஈரோடில் போய் ஹோல்சேல் மார்க்கெட்டில் ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பிளானு. அப்படி தான் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பின் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எங்களை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பெருசு தான். நீங்கள் மேபி பார்த்தீங்கன்னா இந்த பொருளை பார்த்தா இவ்வளோதானா அப்படின்னு ஒரு சிலருக்கு தரும், ஒரு சிலருக்கு அப்பா இவ்வளோ இருக்கா அப்படின்னு தரும். அது உங்களோட பார்வையை பொறுத்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. அப்போ நாங்கள் அங்கேருந்து வாங்கி அங்கே அமுச்சு விடுறோம், அது வந்து ப்ராப்பராக போய் சேருமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. பின் ஒரு சில நியூஸ்லலாம் பார்க்குற நேரம் ஒரு சிலர்லாம் போட்டுட்ருந்தாங்க, அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவுமே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியும் போட்டுட்ருந்தாங்க. என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. பின்ன இன்னொரு நியூஸில் பார்க்குற நேரம் அங்கே போகிற திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதியில் வழிபறி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா சிவபிரசோட வீடு வந்து அங்கே புளியம்பட்டியில் இருக்கா, அப்போ அங்கே போயிட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தோம். எங்கள் வீட்டில் எப்படியோ பர்மிஷன்லாம் கேட்டு வச்சுருந்தேன். ஆனால் இந்த மாதிரி நியூஸை பார்த்தோன்னே எனக்கு மைண்ட் அப்படியே பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பின்ன நம்ம பண்ணுறது, நம்மளை நம்பி கொஞ்சம் பேர் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சோம். காலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து புளியம்பட்டி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறதா இருந்துச்சு. ஆனால் நைட்டோட நைட்டாக எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். நான் வந்து காலையில் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டே, நான் வரலடா, நீ பேசாமல் கிளம்பி இங்கே வா, நம்ம அங்கேருந்து வாங்கி அனுப்புறது பயங்கர ரிஸ்க்கு, அது கரெக்டாக போய் சேருமானு நமக்கு தெரில, இங்கே நீ வந்தீங்கன்னா நம்ம இங்கே பக்கம் தான் நம்ம டேரெக்டாக போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் எப்படியோ பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டேன். அவன் என்னடானா, எங்கள் வீட்லேயும் பர்மிஷன் கேட்குறான் அப்படிங்கிறான். அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பின்ன கேட்டு அவங்களாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க. போகிற வழியில் ஏதாச்சும் ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயந்துட்டாங்க. பின் எனக்கு மைண்ட் அப்படியே அப்செட் ஆயிடுச்சு. யாருமே இல்லை, நம்ம தனியாக எப்படி என்னடா பண்ணுறது, அவனுக்கு கூப்பிட்டு யார் யார் காசு போட்டுருக்காங்களோ அவங்களுக்குலாம் திருப்பி கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லலான்னு தான் நான் இருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பின்ன அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் தனியாக தானே பண்ணுவேன், இதையும் தனியாகவே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கெட்டு போகாது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுக்க ஆரம்பித்தேன். அந்தந்த ப்ராடக்ட்ஸ்க்கு டேரெக்டாக அந்தந்த கம்பெனிலேருந்தே ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்க ஆரம்பித்தேன். நான் எப்படி யோசிச்சேன், நான் இப்போ நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சேன்னா என்ன பண்ணுவோம், பல்லு வளக்குவோம், குளிப்போம், துவப்போம், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தேன். எஸ் எஸ், நாங்கள் டெய்லி குளிச்சாலே அதை அதிசயமாக பார்க்குறாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம ஆர்டர் பண்ண குவான்டிட்டி கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ண பிறகு தான் அந்த பில்லை க்ளோஸ் பண்ணுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டே ஃப்ரீ ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தோம், ஹமாம் சோப்பு, லைபாய் சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, அப்புறம் துவைக்கிற சோப்பு ஒரு பாக்ஸ் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் அப்படியே பேக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மகிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், ஆனால் அங்கே சீக்கிரமாக போகணுங்கிறதுக்காக சில ப்ராடக்ட்ஸ்லாம் டேரெக்டாக போகிற வழியில் வாங்கிக்கலாம்னு நினச்சோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம இப்போதைக்கு வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் வண்டியில் ஏற்றி கிளம்பியாச்சு. நமக்கு வண்டி எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா பையனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வயநாடு போகணுண்டா, வாடகை எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டேன். ஃப்ளட் ரிலீஃப்ங்கிறனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எனக்கு பெட்ரோல் மட்டும் அடிச்சு கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து சுல்தான் பத்தேரி போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் தமிழ்நாடு கேரளா செக் போஸ்ட்டில் போலீஸ்காரங்க நம்மளை நிப்பாட்டி எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. இப்போ நம்ம டேரெக்டாக பத்தேரி வந்துட்டோம். பத்தேரியில் கொஞ்சம் பக்கெட்டும் கப்பும் வாங்கிடலான்னு சொல்லி போகிறோம். ஆல்ரெடி அப்பா கடை வச்சிருக்கிறனால இங்கே இருக்கிறவங்களுக்கு எங்களை தெரியும். அதனால் அவங்க பேரை சொன்னால் ஹோல்சேல் ரேட்டில் எல்லா பொருளும் இங்கே வாங்கிக்கலாம். எடுத்த உடனே பக்கெட் வாங்க போயிட்டோம். பக்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி, துவைக்கிற மாதிரி, குளிக்கிற மாதிரி நல்லா குவாலிட்டியாக செலக்ட் பண்ணி பக்கெட் வாங்கினோம்.
அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கப்பு வாங்கினேன், ரெயின் கோட் ஒரு பாக்ஸ் வாங்கினேன். இனி இதுக்கப்புறம் நம்ம பில்லு டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வேற பொருள் வாங்கலாம்னு சொல்லி யோசித்தேன். பில் டோட்டல் பார்த்துட்டு அமௌண்ட் செக் பண்ண பிறகு கொஞ்சம் பாயும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொருள்லாம் வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இனி நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு சோப்பு பொடியும் பேம்பர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினச்சேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டோருக்கு வந்துட்டோம். கீழே நமக்கு தேவையான ப்ராடக்டை கேட்ட உடனே டைரெக்டாக மேலே போக சொன்னாங்க. மேலே வந்த உடனே 1/2 கிலோ டைடு சோப்புடி ஒரு பேக் வேணும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேம்பர்ஸ் வாங்கிக்கலாம்னு நினச்சேன். அமௌண்ட் செக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பாக்ஸ் பேம்பர்ஸ் வாங்குற அளவுக்கு காசு இல்லை. நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு 16 பீஸை வெளியே எடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த காசு இருந்துச்சு. அதனால் செக் பண்ணி பார்த்து ஒரு பாக்ஸ்லேருந்து 16 பீஸ் எடுத்து பேம்பர்ஸும் வாங்கியாச்சு. நம்ம கிட்ட இருக்கிற பட்ஜெட் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அங்கே வாங்கின பேம்பர்ஸையும் சோப்பு பொடியும் வண்டியில் ஏற்றிட்டு அங்கேருந்து நம்ம டைரெக்டாக கேம்புக்கு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக பத்தேரியிலேருந்து மேப்பாடிக்கு போயிட்டோம். மேப்பாடி போனோடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக மிலிட்ரி வண்டி, போலீஸு, அந்த ஃப்ளட்டுக்கு ரிலீஃப்க்கு வந்த பொருள்னு பயங்கர டிராஃபிக்காகவும் கூட்டமாகவும் இருந்துச்சு. கேம்ப் எங்கே இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையா விசாரிக்க ஆரம்பித்தோம். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு யாருக்கிட்ட அந்த ப்ராடக்டை கொடுக்கறது, எங்கே ப்ராடக்ட்டை நம்ம கொடுத்தோன்னா அது கரெக்டாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரீச் ஆகும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் சத்தியமாக தெரியல. பயங்கர குழப்பமாக இருந்துச்சு. இது எப்படியே கேம்ப் வேற எவ்வளோ உண்டோ, இது கூட கேம்ப் உண்டு, இவ்வளோ கேம்ப் உண்டோ. ஆ, எந்த ஏது ஸ்கூலாக வரணும், எந்த வரணும்? ஸ்கூலൊന്നും പറഞ്ഞിട്ടില്ല, നമ്മൾ തമിഴ്നാടിന്ന് വരികയാണ്. കുറച്ച് സാധനം കൊടുക്കാണ്. എന്ത് സാധനമായിരുന്നു ഇത്? ഈ പ്ലാസ്റ്റിക് കാർട്ടിലാണ് ഇതിന്റെ എല്ലാം. എവിടെ? കലക്ടറേറ്റ്, വയനാട് കലക്ടറേറ്റ്. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமான குழப்பமாகி போச்சு. என்ன பண்றதுனே தெரியல. மேப்பாடியில் ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க பொருள் எல்லாம் இறக்கி வைங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது நம்புறதா இல்ல இவங்க பொருள் எடுத்துட்டு போய் எங்கேயாச்சும் வித்துருவாங்களா அப்படின்னு தெரியல. பயங்கரமான குழப்பத்துல டே வாடா நம்ம டைரக்டா சூரல்மலைக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அங்க கிளம்பிட்டோம். இப்போ நம்ம டைரெக்டாக லேண்ட்ஸ்லைட்னால பாதிக்கப்பட்ட சூரல்மலைக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் பாதி தான் இருந்துச்சு. மாறி மாறி மிலிட்ரி வண்டி, போலீஸ் வண்டினு அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அவட போயிட்டு வரேன். கேரளாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கு அங்கே போனப்போ கூட சரி, அங்கே இருக்கிற ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் ரொம்ப மரியாதையாக தான் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணாங்க. இப்போ நம்ம சூரல்மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கத்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சகுதியும் சேருமா இருந்துச்சு. இருக்கிற ஒவ்வொரு வண்டியும் பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்றதுக்கு வாலண்டியர்ஸா வந்தவங்களோடது. வண்டி நீ வர சொல்றாங்க பாரு முன்னாடி. நீங்க வண்டியை திருப்பி நீ பாட்டுறா கொஞ்சம் கீழே. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சூரல்மலை. இங்கே தான் பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சு. நமக்கு கொஞ்சம் முன்னாடி தான் போலீஸ்காரங்களாம் பேரிகார்டை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அந்த சைடில் தான் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. அங்கே நம்ம போகணுன்னா பர்மிஷன் வாங்கணும். ஆனால் நம்ம அங்கே போனால் எந்த பொருளையுமே அவங்க கையில் டைரெக்டாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸ், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்னு நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அங்கே டைரெக்டாக போய் பாதிக்கப்பட்டவங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்தமாக மனசில்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வண்டியை திருப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்பயும் அந்த பொருளெல்லாம் கொண்டு போய் யாருக்கிட்ட எங்கே கொடுக்கறதுன்னு சத்தியமாக தெரியல. இங்கே ரோடு பழந்துருக்குடா. இதில் தான் நினைக்கிறேன் அந்த சென்டரில் உருகி வச்சுருக்காங்கல்ல.
சூரல் மலையில இந்த இடத்தோட இப்பத்த நிலைமையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இங்க எந்த அளவுக்கு பயங்கரமான மழை வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நாங்க அப்படியே வர வர பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை, அந்த ரூட்டே பாத்தீங்கன்னா பயங்கரமான டேஞ்சரா இருக்கு. பாத்தியா இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், எல்லா போலீஸ்காரங்களும் சொன்னது கல்பட்டா கலெக்டரேட்டுக்கு போனா கரெக்டா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரீச் ஆகும். அதுக்கப்புறம் வண்டியை நேராக கல்பட்டாவுக்கு விட்டோம். அங்கே ஒரு போலீஸ்காரர் நம்மளை டைரெக்டாக செயின்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு போக சொன்னாரு. அங்கே ஸ்கூலுக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இங்கெல்லாம் இறக்குறதுல நேராக வேற ஒரு இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறாரு. அட பாவிகளா, எத்தனை இடத்துக்குடா அலைய விடுவீங்க. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதா? அப்படி எதுவும் வேண்டாம், எனக்கு பில்லு எதுவும் வேண்டாம், செய்கிற வேலை உதவி தானே. அப்படி ஒரு இடம் இருந்தால் நீங்கள் மெல்ல வண்டி அங்கே வச்சு எல்லாமே எடுத்து எடுத்து வச்சுருக்கோம். பின்ன அங்கே இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பொருளை வேணா இங்கே இறக்கி வச்சுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பின்ன நான் அவர்கிட்ட கேட்டேன், கரெக்டாக பாதிக்கப்பட்டவங்கள ரீச் ஆகுமான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 90% ரீச் ஆயிரும் அப்படின்னு சொன்னார். அப்போ மீதி 10% ஆட்டையை போட்டுருவாங்களோ? எனக்கு சுத்தமாக மனசே கேட்கல. வண்டியை நீ பாட்டிட்டு கேம்புக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு நினச்சேன். கேம்புக்குள்ள பாத்தீங்கன்னா லோடு லோடா டன்னு டன்னா பொருள் வந்து கிடக்குது. நிறைய வாலண்டியர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்ல, நம்மள மாதிரி நிறைய 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 பேர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சில கவர்மெண்ட் ஸ்டாஃப் இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கெட் தேவைப்படுது, ஆனால் கேம்பில் பக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட போய் நாங்கள் பக்கெட் கொண்டு வந்திருக்கோம் தரட்டுமான்னு சொல்லி கேட்டோம். அவங்க உடனே கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன அங்கேருந்து அப்படியே கூட்டிட்டு போனார். நம்ம என்னென்ன ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சிஸ்டத்தில் என்டர் பண்ண வச்சாங்க. கவர்மெண்ட் சைட்ல என்டர் பண்ண பிறகு நம்ம கொண்டு வந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பில் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வாட்ச்மேன் நம்மள உள்ள விட மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தாசில்தார் நம்ம கிட்ட, நீ கேட்டை திறந்து உள்ள வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. இப்ப நீங்க பாக்குற ஒருத்தர் பாத்தீங்கன்னா தர்மபுரியில இருந்து வந்திருக்காரு. தம்பி காலையில இருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்ப்பா, எங்க பொருளை குடுக்கறதுனே தெரியல அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீங்க வெளியே யார்கிட்டயும் பேசாதீங்க, டைரக்டா உள்ள போய் பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்த பொருளெல்லாம் கரெக்டான இடத்துல கரெக்டான முறையில இறக்கி கொடுத்தாச்சு. நமக்கு பெருசாக ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்க, நம்மளை சாப்பிட்டுட்டும் போக சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. நம்ம அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலாச்சு. லேட்டாக தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம போகிறப்பவே பார்த்தீங்கன்னா அங்கே தேவையோட ஜாஸ்தியாகவே பொருள் நிறைய 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 நிறையா இருந்துச்சு. இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே வர பொருளெல்லாம் தெரியாமல் விற்கிறது, பாதிக்கப்பட்டவங்களை வீடியோவில் காமிச்சு இந்த அக்கௌண்ட்டில் காசை போட்டு விடுங்க அப்படின்லாம் ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யாரும் மாட்டிடாதீங்க. நீங்கள் யாருக்காச்சும் நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊர்லேயோ உங்கள் தெருவுலையோ யாராச்சும் கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. இப்போ உங்களில் ஒரு சிலருக்கு இதை பார்த்தா இவ்வளோதானா அப்படின்னு தோணிருக்கும். ஒரு சிலருக்கு பரவாயில்ல இவ்வளோ பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தோணிருக்கும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கெப்பாசிட்டிக்கு இது கொஞ்சம் பெரிய பெரிய விஷயம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட இன்னும் நிறையா இருந்தால் நாங்கள் பண்ணியிருப்போம், இல்லை இருக்கிறத வச்சு பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இது பெருசு தான். இது வந்துச்சுன்னா அதுக்கு சிவபிராஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்யூ, அவனுக்கு தேங்க்ஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேறு யார் பேருமே சொல்லலை. ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். யாராச்சும் ஒரு பேரை சொல்லி ஒரு பேரை விட்டுட்டோன்னா அதில் வந்து பின்ன ஒருத்தருக்கு அது கஷ்டமாக இருக்குல்ல. பின்ன ஒரு சிலருக்கு இதை பார்த்த பிறகு ஐயோ எங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கலாமே அப்படின்னு யாருக்காச்சும் தோணியிருந்தால் அவங்க எல்லாருக்குமே சாரி. பின்ன இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் அவங்க மாசம்பளத்துலேருந்து சின்னதாக ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. அவங்களால முடிஞ்ச அவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போது அவங்களுக்குலாம் இதை பார்க்குற நேரம் நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் வரல. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சமாக பண்ணியிருந்தேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சேனலில் நான் பேசுகிறதா இருக்கட்டும், நான் ஏதாச்சும் பண்ணுறதா இருக்கட்டும், அதை பார்க்குற நீங்கள் தான். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.